அதோடைய எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அதில் எப்படி நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டான்செட்ல என்னன்னு பார்த்துக்கோம் டான் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டான்செட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பர்பஸ் இது பர்பஸ் ஆஃப் த கண்டக்டிங் டான்செட் அண்ட் டூயிங் டான்செட் என்னென்னா என்னன்னா ஃபார் டூயிங் ஹையர் ஸ்டடீஸ் இன் கவுன்ஸ் பை கவுன்சிலிங் சீட்ஸ் அதாவது நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் வித்து கம்மி ஃபீஸில் கவர்மெண்ட் சீட்டில் போகணும்னு நினச்சினா ட்ரான்சட் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங் அரண்ட் பண்ணி நம்ம வந்து நல்ல காலேஜஸில் ஹையர் டிகிரிஸ் பர்சியூ பண்ணலாம் அதில் என்னென்ன டிகிரி நம்ம பர்சியூ பண்ணலாம்னா எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிஏ அண்ட் எம்சிஏ இந்த மாதிரி நாலு அஞ்சு வகையான டிகிரிஸ் வந்து நம்ம எம்இ பண்ணலாம் இதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி நீங்கள் பிஇ முடிச்சுருந்தாலே போதுமான அதில் பிஇ ஃபைனல் இஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஓகேங்களா அப் தென் அது ப்ராசஸ் பார்த்துடலாம் அதாவது ட்ரான்சட் எக்ஸாம்ஸு எப்படி எழுதணும் எழுதி நம்ம எப்படி காலேஜில் சீட் பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு டான்செட் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் ட்ரான்சட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அதாவது அவங்க கொடுப்பாங்க ஆன்லைனில் அதை நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைனில் நடக்கும் டான்சட் எக்ஸாம் அதுக்கு அது ரிட்டர்ன் பண்ணி அதில் நல்ல ஸ்கோர் உடனே நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் நம்மளால் டான்செட் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல காலேஜை சூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக நம்ம தடுத்தோம் ஓகேங்களா டோட்டல் பேட்டன் இதுதான் கொஷின் வந்து எம்சிக்யூ டைப் தான் இதில் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி மார்க்குக்கு ஒரு செட்டு டுவெண்ட்டி மார்க்குக்கு ஒரு செட்டு டுவெண்ட்டி மார்க் இன்னொரு செட் மூதம் மூணு செட்டு இருக்கும் மூணுமே நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும் இதில் அந்த சிக்ஸ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரான்ச் ஓரியன்டாக இருக்கும் இருக்க டுவெண்ட்டி வந்து பேசிக் இன்ஜினியரிங் அது காமன் டு ஆல் பிரான்ச் எல்லா ப்ராஞ்சுக்கும் ஒரே கொஷின் தான் அதேமாதிரி மிக்சர் கர் டுவெண்டி வந்து பேசிக் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா இதில் சிக்ஸ்டிங்கிறது பார்த்தீங்களா இதில் தான் நம்ம அதிகமாக ஸ்கோர் எடுக்கணும் ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சது ஓரியன்டாக வரும் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் கூட சம்டைம்ஸ் மாதிரி வரும் பட் இந்த சிக்ஸ்டிங்கிறது நம்ம படித்து இது மட்டும்தான் வரும் பேசிக் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கனா பேசிக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படித்தாலே பிரச்சனை இல்லை நமக்கு ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க் வந்துடும் இதில் நம்ம ஒரு ஃபார்ட்டி மார்க் எடுத்தோன்னா போதுங்க ஹண்ட்ரெட்க்கு நம்ம ஒரு ஃபார்ட்டி எடுத்தால நல்ல காலேஜ் நம்ம கன்ஃபார்ம் கிடச்சிரும் அதுக்கடுத்தது இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ அதாவது நெகட்டிவ் மார்க் என்னென்னா நம்ம ஒரு கொஷினை இப்போ வந்து அஞ்சு கொஷின் எடுத்துகிறோம் அஞ்சு கொஷின் வந்து ஒரு கொஷ்ஷின் தப்புனா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மார்க் கொடுக்க மாட்டாங்க அந்த நாலு மார்க்ல இருந்து ஒன் மார்க்கை மைனஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க கான்செப்ட் பேர் தான் நெகட்டிவ் மார்க்கிங் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ மார்க்ஸ் கம்மியாகவும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நார்மலைஸ்டுடு மார்க் நார்மலைஸ்டு மார்க் இருந்து பாசிட்டிவான அப்ரோச் நார்மலைஸ்டு மார்க்னா என்னன்னா நீங்கள் ஒரு ஆக்சுவல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எடுக்கிறீங்க ஸோ ஆக்சுவல் மார்க் ஒரு ஃபார்ட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நார்மலைஸ்டு மார்க் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் தான் வரும் ஸோ நைன்ட்டி ப்ளஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் காலேஜ் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும் ஓகேங்களா இதுதான் நார்மலைஸ்டு மார்க்குடைய கான்செப்ட்டு ஸோ நார்மலைஸ்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லணும்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்காக ஓவரால் இது இப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் உங்கள் ஆக்சுவல் மார்க்கை விட நார்மலைஸ்டு மார்க் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த நார்மலைஸ்டு மார்க்கை பேஸ் பண்ணும் ஆக்சுவல் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் நார்மலைஸ்டு மார்க் ஒரு நைன்ட்டிக்கு மேலே எடுத்துருந்தா உங்கள் நல்ல காலேஜ் கன்ஃபார்ம் கிடைச்சிடும் அப்படின்னா ஆக்சுவல் மார்க் ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு குட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தது இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் எங்கே வந்துட்டு இருக்கோம் ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான் எதுக்குன்னா டு கிளியர் த டான் செட் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எந்த காலேஜ் எந்த பிரான்ச் எடுக்கப்பட்றது முடிவு பண்ணணும் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் ஜிசிடி திருமல் எடுக்கணும்னு நினச்சேன் ஸோ லாஸ்ட் டைம் நான் எழுதினா எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக அந்த பிளானாக போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நான் எப்படி பிளான் பண்ணணும் அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் எம்இ தெருமல் ஜிசிடி கோயம்புத்தூர் ஸோ நான் ஏன் பண்ணதுன்னா ஆக்சுவல் மார்க் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் நார்மலைஸ் மார்க் ஒரு நைன்ட்டி ப்ளஸ் இருந்தால் எனக்கு வந்து கன்ஃபார்ம் சீட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஏன் நைன்ட்டி ப்ளஸ்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மார்க் ஒரு எட்டி கூட வச்சிருக்கலாம் நார்மலைஸ் மார்க் ஒரு எயிட்டி கூட வச்சிருக்கலாம் பட் நான் ஏன் நைன்ட்டி ப்ளஸ் வச்சுன்னா நைன்ட்டி ப்ளஸ் வச்சுன்னா கண்டிப்பாக நான் கேட்குற சீட் தான் கிடைக்கும் காலேஜில் அந்த ஒரு நம்பிக்கை தான் நைன்ட்டி ப்ளஸ் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் பட் நைன்ட்டி ப்ளஸ் இஸ் சேஃபர் ஸோ இதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணேன்னா டெக்னிக்கல் அறுபது கேள்வி அது முப்பது கரெக்டாக போகணும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இருபது கேள்வி அதில் அஞ்சு கரெக்டாக போகணும் பேசிக் இன்ஜினியரிங்கில் இருபது கேள்வி அதில் நான் பத்து கரெக்டாக போகணும் பத்து இல்லைன்னா அஞ்சு அந்த மாதிரி நான் எய்ம் பண்ணியிருந்தேன் ஸோ இதன்படி பார்த்தோன்னா முப்பது இங்கே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கேள்வி கரெக்டாக போட்டோன்னா நமக்கு ஒரு நாற்பதாச்சும் வரும் ஏன்னா நம்ம என்ன எவ்வளோ தான் கரெக்டாக ஒன்றா ஒன் ஆர் டூ ப்ளஸ் கொஸ்டின் நம்ம தப்பாக எடுத்து தான் இருக்குது ஸோ அதுலேருந்து மார்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறப்ப நான் நாப்பத்தஞ்சு தான் அட்டன் பண்ணணும்னு கூடிய பண்ணேன் ஸோ அதன்படி பார்த்தோம்னா நான் எப்படி பிளான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் இன்ஜினியரிங் அப்படின்னு மூணாக முன்னாள் பிரிச்சிட்டோம் ஏன் இந்த மாதிரி பிரிக்கணும்னா வர கொஸ்டின் பேப்பரை நம்ம பிரிக்கிறதன் மூலயமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தாக அதில் இறங்கி சால்வ் பண்ண முடியும் ஸோ டெக்னிக்கல் நான் என்ன பண்ணால் சக்தி கைடு சக்தி கைடை வாங்கியிருந்தேன் அந்த சக்தி கைடு தான் நான் பியூரா அதாவது எல்லா ப்ரீவியல் கொஷின்ஸ் எல்லா மாடல் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி வச்சிருந்தேன் டான்சர் டான்சட் ப்ரீவியசியல் கொஷின் சக்தி கைடில் இருக்குது ஸோ அதை நான் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டே ஒன் ஸ்டாண்டர்ட் புக் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் அதாவது இப்போ திருமலை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பி கே நாக இருப்பார் எஃப்எம்னா பன்சால் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் தான் அதுக்கு மேலே நான் படிக்கல அதை வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும் நான் படிச்சுக்கிட்டேன் உள்ள கான்செப்ட்லாம் டெப் தான் படிக்கல இதுலேயும் கொஸ்டின ஆன்சர் தான் படித்தேன் இதுலேயும் கொஸ்டின் ஆன்சர் தான் படித்தேன் இதுலேயும் கொஸ்டினு ஆன்சர் தான் படித்தேன் அதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள் பியூராக கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நான் படித்தேன் நோ கான்செப்ட்ஸ் ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டி டேஸ் பிளான் தான் நான் போட்டேன் பெருசாலாம் போடலைங்க சிக்ஸ்ட்டி டேஸ் பிளான் தான் போட்டேன் நான் வந்து அது க்ளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நான் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ்டர் கொஷன் தான் பார்த்துட்டு போனேன் அதில் மேட்ரிசஸ்லேருந்து ரெண்டு கேள்வி ப்ராபபிலிட்டி ரெண்டு கேள்வி நியூமெரிக்கல் மதர்ட்லேருந்து ரெண்டு கேள்வி வந்துச்சு ஸோ நான் ஆறு கேள்வி நான் அட்டன் பண்ணேன் ஸோ மேட்ரிசஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் நியூமரிக்கல் மதட்ஸ் அதுக்கப்புறம் பேசிக் இன்ஜினியரிங் நான் என்ன பண்ணால் ப்ரிவிசி கொஷின் பார்த்துட்டு போனேன் அது ஒருடம் அஞ்சு கொஷின் ஆறு கொஷின் கேட்டிருந்தாங்க அதாவது அதே மாடலில் வரும் எக்ஸாம்பிளில் கண்டக்டிங்கை பற்றி கண்டக்டர் பற்றி கேட்டிருப்பாங்க அப்புறம் தெர்மல் லாஸை பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்க அவங்களுக்கு சொல்லணும்னா அந்த கியர்ஸ் அதோடைய பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் பற்றி கேட்டிருந்தாங்க அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு போனாலே அது ஓரியண்டடா இருக்கிற கொஷினை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க ஸோ எக்ஸாம்பிள் விஸ்வநாத் பாலங்கிச்சு குட் கண்டக்டர்னு கேட்பாங்க அதுக்கடுத்து அடுத்து அடுத்த இயரில் வரப்போ இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆர் நாட் அந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் சிம்பிளான பிளான் ஒன்றும் இல்லை டெக்னிக்கலுக்கு சக்தி கைடு ப்ரிவிசியர் கொஷின்ஸ் ஃபார் ஒன் ஸ்டாண்டர்ட் புக் ஃபார் இட் சப்ஜெக்ட் அதுவே போதுமானது அப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியசியர் கொஷின்ஸு மேட்ரிஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்புறம் பேசிக் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியசியர் கொஷ்டன் ஆன்சரு மாடல் ஃபார் கண்டக்டிங் அதாவது என்ன மாடலை கேட்பாங்கன்னா கண்டெக்டிவிட்டி தெருமல்லாஸு அப்புறம் நியூட்ரன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி அப்புறம் ஃப்ரிக்ஷனு ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா டான்செட் எக்ஸாம்ஸ்லையும் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் அதனால ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் மறக்காமல் பார்த்துக்கோங்க பேசிக் இன்ஜினியில் அதுக்கப்புறமேட்டுக்கா கெமிக்கல்ஸ் அண்ட் இட்ஸ் பேக்கிங் ஃபேக்டர் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம வீடியோட முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இது டேட்டா ஒர்துக்கு சாரி நல்லா திரும்ப சொல்கிறோம் அப்படிங்க சக்தி கேடு ப்ரீவீசர் கொஷின்னு ஒன் ஸ்டாண்டர்ட் புக்கு அப்புறம் இன்ஜினியர் மேத்தமெட்டிக்ஸுக்கு ப்ரீவியஸி கொஷ்டின்ஸ் நான் பார்த்துட்டு போனது மேட்ரஸஸ் ப்ராப்ளம் நியூமெரிக்கல் மெத்த மேட்ரஸு ரெண்டு கேட்டிருந்தாங்க ப்ராப்ளில் ரெண்டு கேட்டுட்டு நியூமெரிக்கல் மதத்தில் ரெண்டு கேட்டுருந்தாங்க ஸோ நான் ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் அட்டன் பண்ணேன் ப்ரியர் கொஷன் பார்த்துட்டு போனாலும் எனக்கு சிக்ஸ் கொஷ்ஷன் தெரிஞ்சுது அட்டன் பண்ண அதுக்கடுத்து நான் வந்து டெக்னிக்கலாக எனக்கு இருக்கிற கான்செப்ட் நான் சொல்கிற மாதிரி அதாவது தீ தீரியா மிஷின்ஸ் இருந்து என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் அடென் பண்ணிணேன் எக்ஸாமில் லாஸ் கேட்டிருந்தாங்க அதாவது கிராஸ் ஆஃப் லா அந்த மாதிரி லாஸ் கேட்டிருந்தாங்க கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர்க்கும் இந்த கியருக்கும் என்ன டச் இருக்கும் அப்புறம் இந்த கண்டிஷனில் என்ன கியர் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆக்சுவல் தெரிஸ்ட் என்ன கியர் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ் என்னென்ன லா செகண்ட் லா ஜீரோ லா தேர்ட் லா கேட்டிருந்தாங்க ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷன் நீங்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு டீசல் இன் சாரி ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் வேப்பர் சைக்கிள் அது கேட்டுருந்தாங்க தெர்மல் எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா டீசல் இன்ஜின் அதாவது ஐசி இன்ஜின்ஸில் இருந்து இன்ஜின் சைக்கிள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் பார்த்துட்டு யா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறப்ப இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இயர் இது வாய்ப்புகள் இருக்குது இதில் முக்கியமான டாபிக்ஸும் கூட மெஷர்மெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க ஸ்க்ரூ கேச் எக்ஸட்ரா ஸ்க்ரூ கேஜ் அப்புறம் சைன் பார் சைன் பார் வந்து ஸ்க்ரூ கேஜ் வந்து எனக்கு திம்பிள் கேட்டிருந்தாங்க ஸ்க்ரூ கேஜில் திம்பிள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ரேட் செட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அந்த அந்த மெட்டீரியல் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ இதுதாங்க ஓவரால் இந்த பேஜ் தான் முக்கியமான பேஜ் நம்ம வீடியோ இல்லையா உங்களுக்கு தேவைன்னா நான் இந்த ரிட்டர்ன் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ டான்ஸ்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி எழுத போகிறீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் பயம் பர்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் எடுத்தாலே போதுமானது உங்களுக்கு நல்லா காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சென் பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா So all the best. Thank you, friends.